திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குளம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று எனக்கு வேண்டிய ஒருத்தர் ரொம்ப நாள் குழந்தை இல்லை கணக்கம்பட்டி சாமிகிட்ட போய் நிற்கிறார் சாமி அப்படியே பார்க்குறார் போடா இதுதான் ஆசீர்வாதம் அவருக்கு ஒன்றும் புரியலை என்ன சாமி என்னை விரட்டி விட்டார் இன்னும் கொஞ்சம் நாள் மூணு மாதம் ஆச்சு திரும்பவும் போனார் போடாங்கிறேன் இது ஒன்றும் என்னடா சாமி இப்படி திட்டுறாரு வந்துட்டார் மூணாவது முறை போய் நிற்கிறார் சிவபூஜை பண்ணுறவர் நல்ல பக்தர் உயர்ந்தவர் குழந்தை இல்லை போய் மூணாவது முறை நிற்கிறார் சாமி இப்படி பார்க்குறார் உனக்கு என்ன வேணும் இப்போ கொஞ்சம் இறங்கி வந்துட்டார் இறங்கியும் வந்துட்டார் உனக்கு என்ன வேணும் குழந்தை வேணும் அந்த கிணத்துல போய் குளிச்சுட்டு வா அங்கே ஒரு கிணறு கிணறு போய் குளிச்சுட்டு வந்தார் எல்லாம் கணக்கம்பட்டி தோட்டம் தோட்டத்துக்குள்ள சாமி இருந்த காலம் குளிச்சிட்டு வர்றார் வந்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பார்வை பார்க்கிறார் இன்னமும் ஆசீர்வாதம் கிடைக்க போகுது சித்தர் வாக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரா சித்தர் சொன்னார் காக்கா பறந்துருச்சு ஆடு குட்டி போட்டுருச்சு போடா உங்களுக்கு என்னமாவது புரிஞ்சுதா காக்கா பறந்துருச்சு ஆடு குட்டி போட்டுருச்சு போடா ஒன்றும் புரியல பத்தாவது மாதம் சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு அவருக்கு பெண் குழந்த பிறந்திருச்சு சனிப்பெயர்ச்சி சனீஸ்வரனுடைய வாகனம் என்ன காக்கா காக்கா ஒரு இருந்து அடுத்த வீட்டுக்கு பறந்துருச்சான் காக்கா பறந்துருச்சு ஆடு குட்டி ஓட்டுருச்சு உன் பொண்டாட்டிக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு இன்றைக்கி அந்த பெண் குழந்தைக்கு இருபத்தி ரெண்டு வயசு எம்ஏ முடித்து நல்லா பாஸ் பண்ணி நல்லா வேலை பார்க்குது சித்தர் வாக்கு புரியுதா சித்தர்கள் நம்ம மனசை படிப்பார்கள் ரெண்டு முறை முறை மூணாவது போய் இந்த விட சொல்லிடுவார் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் பொது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் இதை அனைவரும் படிக்க வேண்டிய நூல் ஜீவாமிர்தம் வந்தது பிறகு ஞான அமிர்தம் பிறகு குரல் அமிர்தம் இந்த அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூல் அருள் அமிர்தம் உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டிய நூல் இது உயிர்குலம் உய்ய வேண்டி வந்த நூல் இந்த புத்தகத்தையோடு நாம் உரையாடும்போது அந்த அருளாளர்களோடு நாம் உரையாடுகிறோம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் இத்தனை அருளாளர்களை பற்றி நாம் ஒரே இந்த புத்தகத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் என்பது அவர்கள் அனுமதித்து அவர்கள் ஆணையின்படி இந்த அருளாளர்கள் ஆயிரம் நூல் இந்த மலர்ந்திருப்பதை அடியேன் பார்க்கிறேன் இதை அனைவரும் படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்க தூண்டுங்கள் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று